என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. இங்கு இலங்கையின் மாபெரும் நதியான மகாவலி நதி திருகோணமலை என்னும் மாபெரும் கடலிலே கலக்கின்றது. இது ஒரு நீர்வளமும் நிலவளமும் கொண்ட பூமி. மேலும் இந்த இடம் முல்லை குறிஞ்சி நெய்தல் என்று கூறப்படுகின்ற அந்த மூன்று நிலங்களும் ஒன்றாக அமையப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு எழில் மிகுந்த இடமாக இருக்கின்றது என்பதில் எந்த விதமான ஒரு ஐயத்திற்கும் இடம் இல்லை. இங்கு மாதவி, புன்னை, வேங்கை, சிருந்தி, செண்பகம், முல்லை, மல்லிகை, ஆல் அரசு என பல்வேறு வகையான கொடி செடி மரங்கள் எல்லாம் கொண்ட ஒரு பார்ப்பவர்களுடைய கண்ணை அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் ஒரு ரம்மியமான இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடம். நாம் இங்கு வாழ்ந்துவிடக்கூடாதா என எண்ண தோன்றக்கூடிய ஒரு இயற்கை எழில் கொண்ட உன்னதமான இடம். இந்த இடம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் போன்ற சிறப்புகளை கொண்ட ஒரு தொன்மை. தொன்மை என்றால் பழமை, அந்த பழமை வாய்ந்த இடம். இது கோகர்ணம், மச்சேஸ்வரம், திருக்கோணமலை, தென்கைலாயம், திரிகூடம் என பல பல நாமங்களை கொண்ட ஒரு ரம்மியமான தலம். திரிகூடம் என்பதற்கு இங்கு போதிய அளவு விளக்கெரிய நெய்யும் தாமரை தாண்டிலாலான திரியும் இங்கு வற்றாது கிடைக்க பெற்றதால் இதுக்கு திரிகூடம் என்று பெயரும் ஏற்பட்டது என்பர். இத்தலம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே உள்ளது. இத்தலத்தை சமய குருவரான கிறிஸ்துக்கு பின் வாழ்ந்த ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமந்த பெருமானும், அப்பர் பெருமான் அதே நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் பெருமானும் தெக்காரும் மாகோணத்தானே என்றும், கிறிஸ்துக்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தர பெருமான் வந்து மறைக்காட்டானே திருமாந்துறை மாகோணத்தானே என்றும், கிறிஸ்துக்கு பின் பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிழாறு சுவாமிகள் ஆழி புடையதொழிக்க ஈழம் தன்னில் மண்ணு திருக்கோணமலை மகிழ்ந்த செங்கண் மகள் மலவடியார் என்று பெரிய புராணத்தில் மிக அழகாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் போக பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமாதி சிவாச்சாரியார் மன்று திருக்கோணமலை மாமலை மாதுளம் சேர் பொன்னே கோணிச பெருமானி என்றெல்லாம், பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் தலத்தாறு கோபுர நிலைக்குள் வாயினில் கிளிப்பாடும் பூதியில் வருவோனே என்றும், பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த நமச்சிவாய தேசிகர் கோணமலை மாளும் கோதிலா ஆதிய இவர்கள் எல்லாம் பாட முன்னுதாரணமாக இருந்த திருஞான சம்பந்த பெருமான் அந்த வரலாற்றை தொடர்ந்து அவர்கள் பாடியுள்ளார்கள். அப்படிப்பட்டு அவர்கள் எல்லோரும் தங்களுடைய மனக்கண்களாலும் அடியவர்கள் பலரும் கூற கேட்டு அதன் அழகையும் எல்லையும் வர்ணித்து ஒரு சுவைதர பாடலாக கண்முன்னி அந்தந்த ஆலயத்தையும் காட்டியுள்ளனர் என்றால், அந்த இறைவர் எவ்வளவு கருணை கொண்டவனாக இயக்க வேண்டும், எவ்வளவு கருணை கொண்டவனாக இருக்க வேண்டும், எவ்வளவு வியக்கத்தக்கவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணத்தான் எண்ணுகின்றது. மேலும் இந்த ஆலயத்தினை இலங்கையில் ஆண்ட மனுமாணிக்க ராசா என்ற மன்னன் இன்றைக்கு கிறிஸ்துக்கு முன்னர் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டினான் என்று சான்றுகள் இருக்கின்றது. இவ்வாலய மூர்த்தியாகிய சிவன் திருக்கோணேஸ்வரநாதர் ஆவார். இறைவி, மாதுமையாள் என்று அழைக்கக்கூடிய அந்த பார்வதி அங்கு இருக்கின்றார். தீர்த்தமாக பாபநாசம், அதாவது எல்லா விதமான பாவங்களையும் அதில் நீராடினால் அழித்துவிடும் என்ற ஒரு ஐதீகத்தின் பால் இந்த சுனியாகிய பாபநாசத்தில் வாழ்வில் நம்பிக்கையோடு யதார்த்தமாக உள்ளார்ந்த எண்ணங்களோடு உறுதியாக எண்ணி மூழ்கி எழுந்தால் எல்லா பாவங்களும், ஏழு ஏழு பிறப்பு பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும், அழிவது உறுதி என்பதொரு ஐதீகமாக கொண்ட இந்த தீர்த்தம். அடுத்ததாக தல விருட்சம் என்று சொல்லக்கூடியது கல்லால் என்ற தல விருட்சம் அங்கு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஆதிகோணேஸ்வரர் ஆலயம் ஒரு கற்கோயில் ஆகும். இத்தலம் நான் மேலே சொன்னபடி 1200 ஆண்டுகளுக்கு முன்னரே பாடல் பெற்ற தலம். இதன் வரலாறு ஏறக்குறைய 3287 ஆண்டுகள் பழமை நிறைந்தவை.
நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மகாவலி கங்கை கலக்கும் இடத்தில் ஒரு குன்று அதாவது சுவாயிமலை கோயில் உள்ளது. அது அண்மையில் எழுப்பப்பட்ட திருக்கோணேஸ்வரர் என்ற புதிய கோயில். இது விதிகுடாவை நோக்கி உள்ளது. பண்டைய கால வரலாற்றின்படி முற்பட்ட கோயில் சமுத்திர ஓரத்தில் அமைந்த அந்த மலையின் அடிவாரத்தில் இருந்ததெனவும் அது கிறிஸ்துவுக்கு முன்னர் 306 கடற்கோளில் அழிந்து விட்டது எனவும் வரலாற்று விற்பனர்கள் சொல்வார்கள். மேலும் இத்தைக்கு 3200 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கோயில் கோணமலை உச்சியிலும் அடியிலும் இடையிலும் பெரிய கோவில்கள் இருந்ததென என்றும் முன்னே கோணேஸ்வரர் ஆலயமானது 1000 மண்டபம் கொண்டதும் அதனையே போர்த்துகீசர் உடைத்தார்கள் என்றும் இரவு முழுக்க அங்கு விளக்குகள் எரியும் என்றும் கோயிலின் வரும்படிக்கென ராயராய சோழன் பெருமளவு வேர்காணிகளையும் கோயிலுக்கு கொடுத்தான் என்றும் பூசைக்கென்று வட இந்தியாவிலிருந்து பிராமணர்களையும் சதுர்வேதியர்களையும் நான்மறை ஓதுவோரையும் கொண்டு வந்து இங்கு இருத்தி அமர்த்தினான் என்றும் சரித்திர சான்றுகள் கூறுகின்றன. மேலும் திருப்புகள் தவிர்ந்து மற்றவைகளான புராணங்கள் பிரபந்தங்கள் கல்வெட்டுக்கள் செய்திகள் சான்று பறைசாற்றுகின்றன. ஆனால் இலங்கை சரித்திரத்தில் ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் எம்பெருமானுக்கு இன்றும் மலைப்பூசை செய்வது வழக்கமாக இருப்பது என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. மலையின் அடியிலே ஆழ்கடலுக்கு எதிரே மலை குகை போன்ற ஒரு பண்டைய கோயிலின் மூலஸ்தானத்தின் ஒரு பகுதி உண்டென்றும் அது பல்லவர் கால குயக்கு கோயில் போன்று உள்ளதென்றும் மீதி ஆழ்கடலில் உள்ளதென்றும் 1961 ஆராய்ந்த வில்சன் கூறியுள்ளார். மேலும் இந்த சிவபக்தனாகிய ராவணன் ஆட்சி செய்த காலத்தில் தட்சணாகலாயம் என்று போற்றப்படுகின்ற இந்த திருகோணமலை நாதரை அந்த மகான் சிவபக்தன் அவர் இந்த மலைக்கு பூசிக்க வந்தார் என்றும் அவர் தனது தாயாருக்காக சிவலிங்கம் ஒன்று வேண்டும் என எண்ணி அந்த மலையுடன் பெருத்தான் என்றும் அந்த மலை தட்சணாமூர்த்தி மலையாக ஆகிய கோணேஸ்வர மலை என்றும் சொல்வர். இதற்கு சான்றாக ராவணன் வெட்டு என ஒரு மலை பிளவையும் அங்கு நாம் கண்கூடாக காணலாம். இந்த ராவணன் என்னும் சிவபக்தன் கிறிஸ்து யுகங்களுக்கு முற்பட்டவர் ஆவார். அவருக்கு பின்னேதான் இந்த கடற்போல் நடந்ததாக புத்த சமய வரலாறான ராஜாவளிய என்ற அந்த நூல் குறிப்பிடுகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கிறிஸ்துக்கு முன் வாழ்ந்த மனுமாணிக்க ராசா என்ற அந்த மன்னன் இந்த ஆலயத்தை கட்டினார் என்றும் பின் குளம் தொட்டு வளம் பெருக்கி வந்த குளக்கோட்ட மன்னன் என்னும் பெருமகனார் இவ்வாலயத்தை திருப்பணிகளோடு நின்றுவிடாது அங்கு ஒரு சோதிட வடிவு கொண்ட கல்வெட்டையும் அமைத்தார் நிறுவினார் என்பது வரலாறு. அந்த கல்வெட்டை நாம் இன்னும் முகப்பிலில் கண்டு கொள்ளலாம். அக்கல்வெட்டானது இத்தனை சிறப்புகளும் சக்திகளும் ஆற்றல்களும் பெருமைகளும் கொண்ட ஆலயமதை பரங்கியர் வந்து அழிப்பார்கள் என்றும் பின்னர் அரசர்கள் பேணமாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவையாவும் அந்த சோதிட ஆற்றலையும் அவருடைய முன்கூட்டிய அறிவையும் பின்வரும் சந்ததிகள் நோக்கத்தகுந்தவையாகவே இருக்கின்றன. மேலும் 1624 கோவில் போர்த்துகீசரால் கோவில் அழிக்கப்பட்ட போது தங்க ரதமும் அழித்து எரிக்கப்பட்டது. இங்கு சடையவர்மன் சுந்தர பாண்டியன் கிறிஸ்துவின் 1289 தொடக்கம் 1271 வரை அவனது துணை மன்னனாகிய வீரபாண்டிய மன்னன் வெற்றி சின்னங்கள் இரட்டை மீன் இணைய கேள்கள் இன்னும் அங்குள்ள கோட்டை வாயிலில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் குளக்கோட்டன் திருப்பணி செய்த மாதுமியாள் ஆலயம் தட்சய கைலாயத்தின் திருநகரச் சுருக்கம் இதை சொல்லும். இது கோபுரத்தையும் பெரும் வீதியையும் கொண்டது. இவையெல்லாம் அழிக்கப்பட்டன. இப்படியாக குளக்கோட்டு மன்னன் திருப்பணி செய்த கோவில்கள் வரலாறுகள் அங்குள்ள 3 நீளமான நந்தி போர்த்துகீசரால் அழிக்கப்பட்டன என்பதே உண்மை. இப்படியாக 400 உயரம் கொண்ட கோணேஸ்வர ஆலய வரலாறுகள் அழிக்கப்பட்டன. 1000 மண்டபம் கோயில் சுனையாகிய தீர்த்த கோயில்கள் என்பனவும் அழிந்து விளிம்பாகின.
1944 அந்த கோயிலுள்ள நீர்த்தேக்கம் அமைக்கிறதுக்காக அங்க கண்டிய போது விஷ்ணு மகா லட்சுமி என்ற அந்த விக்கிரமும் பின்ன 1950 அளவிலே கோயில் இருந்த இடத்திலே காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கத்தை அங்கு நிறைய இருந்தன. அதே 1952 அதுக்கு ஆன ஆயத்தங்களில் அவற்றையும் செய்திருந்தது. 1956 சுவாமிமலைக்கு அருகில் இருந்த கடற்கரை வீதி அருகே கிணறு விட்டு ஆயத்தப்படுத்திய வேளை அங்கு 3 அடியில் 3 விக்கிரகங்களை கண்டு எடுத்தது. இந்த 1963 மார்ச் 3 மீண்டும் அந்த அதே இடத்துல அங்க ஆலயம் எல்லாம் திருத்தப்பட்டு கும்பாபிஷேகம் செய்தனர். மேலும் கிறிஸ்துக்கு பின் 831 ஆட்சி செய்த சோழனுடைய மகள் மாரத புற வீர வள்ளி என்ற அவ விவகப்பட்டி உங்கள் எல்லாருக்கும் வடிவாக விரிவாக தெரியும். நவுலேஸ்வரம் என்ற அந்த புத்தகத்தில் எல்லாம் விவரமாக இருக்கின்றது. இவரை எல்லோருக்கும் அறிந்திருப்பீர்கள். இவர் மகன் நரசிங்கனும் சோழன் மகள் சீர்வாத தேவி இருவரும் திருமணம் செய்து இலங்கைக்கு கப்பலில் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே திருவோணமலை என்ற அந்த இடத்துல வரும்பொழுது ஓனேச பெருமானை வணங்க அங்கு கப்பல் நங்கூரம் விட்டது போல தானாகவே நின்றுவிட்டது. அப்போ அங்கே நங்கூரம் விட்டு என்னென்ன செய்ய நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த கப்பலை ஓட்டுகிற என்ற ஆக்களை கொண்டு அந்த கப்பலை கீழே போய் பார்க்க சொல்லி சொல்லப்படுது. அப்போ அங்கே கீழே போய் பார்க்கும்போது அங்கே நிலம் தரையோ எதுவும் இல்லை, ஆனால் கப்பல் நிற்கிது. அப்போ இது மேலதையும் மேலும் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டு போகும் பொழுது கடலில் ஆகமான ஆழமான பகுதியில் ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் கப்பலுக்கு இருந்த அரசி விநாயகர் பெருமானே எங்களெல்லாம் காப்பாற்று என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டு இருந்திருக்கிறான். அப்போ அந்த விநாயகர் பெருமானை கப்பலில் ஏற்றிய உடனே அந்த கப்பல் தானாகவே நகர்ந்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆனால் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்திருந்தால் இந்த இறைவனுடைய சக்தியையும் இந்த இறைவனுடைய தொன்மையையும் இந்த இறைவனுடைய வரலாற்றையும் இந்த இறைவனுடைய பூர்வீகங்கள் எல்லாவற்றையும் பூரணமாக நம்பி அதன் மேலே எல்லாம் என்று ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை கொண்டிருப்போம். இந்த இறைவன் தொன்மை சக்தி வல்லமை என்பவற்றை கூறுவதாக எண்ணி அதன் சிறப்பை போற்றி கொண்டு இருந்திருப்போம். எனவே அந்த கடற்கோளில் அழிபட்ட இறைவன் தானாகவே மற்றவருக்கு காட்சி கொடுத்து வெளியில் வருகின்றான் என்றால் அந்த இறை சக்தி உலகில் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாகவே எங்களுக்கு படுகின்றது. அப்படிப்பட்ட தொன்மை பழமை சக்தி உயிரோட்டம் காவல் கொண்ட இந்த திருவோணேஸ்வர பெருமான் சிவராத்திரி தினங்களில் உன்னதமான பூசை அங்கு நடைபெற்று கொண்டு வருகின்றது. அப்படியான தினங்களில் வந்து ஆலயம் சென்று வழிபடுதல் சிறப்பு. அப்படி போக முடியாதவர்கள் இங்கே இருந்து கொண்டே இந்த நான் குறிப்பிட்ட நாயன்மார் போன்று நான் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அந்த அப்பரசு திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் மாதிரி கற்பனையிலேயே அந்த இறைவனை நாங்கள் வடித்து அந்த இறைவனை நாங்கள் உணர்வு பூர்வமாக உண்மையாக எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு ஏற்படாத வகையில் நம்பிக்கையுடன் வழிபடும் பொழுது கேட்டது நடக்கும் என்பது திண்ணமாகின்றது. ஆக மொத்தமாக இந்த திருவோணமலை ஆலயம் பழைய ஆலயம் தொன்மையான ஆலயம் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்திற்கு வாழ்நாளில் நாங்கள் ஒற்றுதரமேனும் கட்டாயம் சென்று வழிபட வேண்டியது அவசியமாகின்றது. அப்படி நாங்கள் வழிபடும் பொழுது இந்த 7 ஜென்மத்தில் நாங்கள் செய்த ஊழ்வினைகள் பாவங்கள் மற்றது பந்த பாசம் எல்லாம் நீங்கி முத்தி பெறலாம் என்பது இந்த சிவராத்திரி சிந்தனையில் நான் கூற வந்த விடயமாகும். இந்த சிவராத்திரி சிந்தனை எனவே வருகின்ற 11 நாங்கள் எங்களுடைய மன எண்ணங்களால் நேரடியாக ஆலயத்துக்கு செல்லாவிட்டாலும் மன எண்ணங்களால் ஆலயத்தில் இறைவனை நம்பிக்கையோடு வழிபடுவோம். இந்த நான் கூறியது போல ஆரம்பத்திலேயே நான் கூறியது போல இந்த 2 ஆலயங்களை பற்றி தொன்மை நிறைந்த சிவபூமியில் உள்ள 2 ஆலயங்களை பற்றி கூறுவேன் என்று சொல்லியிருந்தேன். அதில் பொழுது முதலாம் கட்டமாக இந்த ஒடிச பெருமானுடைய ஆலயம் நிறைவு பெற்றது. அடுத்ததாக அடுத்த வரும் பகுதியில் நான் திருக்கேதீஸ்வரம் என்னும் சிறப்பும் பாடல் பெற்ற தலமான திருக்கேதீஸ்வரம் என்னும்
சிறப்பு ஆலயத்தை பற்றி விரிவாக அழகாக தர எண்ணி இருக்கின்றேன். அதுவரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.